ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஒரு புதிய வீடியோ பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த உலகத்தில் யார் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி நீங்கள் அநேக தடவை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை என்னையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருங்க, சர்வ வல்லமை இல்ல தேவன். தாயின் கருவறையில் நம்முடைய அவயங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பாக நம்மை அறிந்திருக்கிறார். அப்படிதான் அறிந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டா சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவர் நம்மை முழுமையாய் புரிந்திருக்கிறார். வேதத்தின் மூலமாக அந்த ஆண்டவரை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியின் மூலமாக தேவனை குறித்த அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய சூழல்ல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், எல்லாரும் இது சரியா அது சரியா என்று விவாதிக்கிற ஒரு காரியம் கிறிஸ்துவ உலகத்திலே இருக்கிறது. அதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பிசாசை கட்டலாமா, பிசாசை கட்டி செவிக்கலாமா? அநேக சமயங்களில் அநேக தேவ ஊழியர்கள் பிசாசை கட்டி செபிப்பதை நாம் பார்க்கிறோம். பிசாசை சபித்து பாதாளத்திலே தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசோடு கூட சம்பாசித்து கொண்டு உரையாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா? இன்னொரு பக்கத்திலே சிலர் பிசாசை நாம் கட்டக்கூடாது, பிசாசை நாம் சபிக்கக்கூடாது, பிசாசோடு கூட இந்த சம்பாசனைகள் எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. அப்ப இதுல எது சரி என்பதை நாம் பார்க்க போகிறோம். பிசாசை கட்டலாமா, ஜெபத்திலே கட்ட முடியுமா என்று பார்ப்பதற்கு முன்பாக பிசாசை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நம்ம பார்த்தாதான் ஒரு முழுமையான ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4:7 நீ எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 4:7 நான் வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்று சொன்னால் என்ன? இந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து நம்ம என்ன பொருள் கொள்ளலாம் என்று சொன்னால், ஒரு போர் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதிராளி ஒரு பக்கம் நிற்கிறான், அந்த எதிராளிக்கு எதிராக நின்று நம்முடைய போர் வீரர்களை நம்முடைய படைக்கலத்தை வரிசைப்படுத்தி நிற்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. எதிர்த்து நில்லுங்கள் என்கிற வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? புரிந்து கொள்வதற்கு எளிமையாக நான் சொல்லுகிறேன், பிசாசோடு ஒண்டி கொண்டி சண்டை போடுவதா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னால், வா பிசாசே பார்த்து கொள்ளலாம், நீயா நானா ஒரு கை பார்க்கலாம் என்று சொல்லி பிசாசுக்கு எதிராக மல்யுத்தம் பண்ணுவது அல்ல. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னால் பிசாசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பது. பிசாசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதை தான் வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி இதை இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய முன்னால் வசனத்தை நம்ம பார்க்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்ப தேவனுக்கு ஏற்ற ஒரு நிலைப்பாட்டை நான் எடுக்கிறேன் என்று சொன்னால் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன் அல்லது பிசாசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறேன் என்று அர்த்தம். இப்ப ரொம்ப எளிமையா இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னால் என்ன? பிசாசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பது.
பிசாசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எப்படி எடுக்க முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக பிசாசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெப வாழ்க்கையில் அதிகமாய் தேவனுக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். மாறாக, நான் பிசாசை எதிர்க்கிறேன், நான் பிசாசை அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன், இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன், விபச்சார பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன், கொலைபாதக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன், விபத்தை கொண்டு வருகிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன், இப்படியெல்லாம் ஜெபத்திலே சொல்வது சரியல்ல. அதற்கு மாறாக நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஜெபத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தேவன் தர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். கடைசியா இந்த ஒரு வாரத்தில் எத்தனை தடவை நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உனக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கணும்ப்பா, தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கணும், என் ஊழியத்தில் நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், என் குடும்பத்தில் நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், உங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் வாழ இன்னும் எனக்கு கிருபை கொடுங்க, இதிலெல்லாம் நான் தவறுறேன், இதிலெல்லாம் நான் கீழ்ப்படியில், எனக்கே தெரியுது, உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ தேவையான பலனை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த கடந்த வாரத்தில் எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் மாறா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு 1000 தடவை ஜெபம் பண்ணியிருப்போம். கடனை கொண்டு வருகிற பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன், இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன், இப்படியெல்லாம் ஜெபத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக பிசாசுக்கு எதிரான நிலைப்பாட்டை நம்ம எடுக்க வேண்டும். ஆமேன், ஹாலலூயா. சரி, வேதத்திலிருந்து பிசாசுக்கு எதிரான நிலைப்பாடு என்றால் என்ன? ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு சொன்னீங்கன்னா வசதியா இருக்குமே என்று சொன்னால், நான் யாக்கோபு நிருபத்திலிருந்தே அதற்கு உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன். சுய இச்சை பிசாசுக்கு ஏற்ற நிலைப்பாடு, இச்சை அடக்கம் பிசாசுக்கு எதிரான நிலைப்பாடு. இப்ப எப்ப எல்லாம் இச்சிக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறதோ அப்ப இச்சையை நீங்கள் அடக்கினாலே நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்ற அர்த்தம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். இரு மனம் பிசாசுக்கு ஏற்ற நிலைப்பாடு, ஒரு மனம் பிசாசுக்கு எதிரான நிலைப்பாடு. அப்ப குடும்பத்துல, சபையில எப்ப இருமனமாய் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நீங்க வழி வகுக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க பிசாசுக்கு சாதகமாக செயல்படுகிறீர்கள் என்று அர்த்தம். குடும்பத்துல, சபையில, ஊழியங்கள்ல ஒரு மனத்தை உண்டாக்க நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். பட்சபாதம் பிசாசுக்கு ஏற்ற நிலைப்பாடு, பட்சபாதமற்ற தன்மை பிசாசுக்கு எதிரான நிலைப்பாடு. வசதி படைத்தவன் வரும்போது ஒரு மாதிரி, வசதி இல்லாதவன் வரும்போது ஒரு மாதிரி, அந்த ஜாதிக்காரன் வரும்போது ஒரு மாதிரி, இந்த ஜாதிக்காரன் வரும்போது ஒரு மாதிரி, இப்படியெல்லாம் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பட்சபாதமாக நடந்து கொள்ளுகிறீர்கள், பிசாசுக்கு ஏற்ற நிலைப்பாடை எடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சகோதரர்கள், நம்மெல்லாம் ஒரே ரத்தம் என்று நினைக்கிற உணர்வு என்ன உங்களுக்கு வரும் பொழுது பிசாசுக்கு எதிரான நிலைப்பாட்டை, பிசாசை எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். நாவு அடங்காமை பிசாசுக்கு ஏற்ற நிலைப்பாடு, நாவடக்கம் பிசாசுக்கு எதிரான நிலைப்பாடு. எப்பெல்லாம் நீங்க பேச முடியும், என் பக்கம் நியாயம் இருக்கு பிரதர், என் பக்கம் நியாயம் இருக்கு சிஸ்டர், நான் ஒரு வாங்கு வாங்குறேன் பாரு அவங்கள, நான் கேட்கிற கேள்விக்கு 4 நாள் தூங்க கூடாது பாருங்க, அப்படிப்பட்ட சமயங்களில் எல்லாம் ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்பணிந்து என் நாவை அடக்குகிறேன், நீங்க நாவை அடக்கினீர்கள் என்று சொன்னால் பிசாசுக்கு எதிரான செயல்பாடை செய்கிறீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். தகாத விண்ணப்பம் பிசாசுக்கு ஏற்ற நிலைப்பாடு, தகுந்த விண்ணப்பம் பிசாசுக்கு எதிரான நிலைப்பாடு. உலக சிநேகம் பிசாசுக்கு ஏற்ற நிலைப்பாடு, உலக சிநேகமற்ற தன்மை பிசாசுக்கு எதிரான செயல்பாடு. நன்மை செய்ய முடிந்தும் செய்யாமல் இருப்பது பிசாசுக்கு ஏற்ற செயல்பாடு, நன்மை செய்வது பிசாசுக்கு எதிரான செயல்பாடு. பெருமை பிசாசுக்கு ஏற்ற செயல்பாடு, தாழ்மை பிசாசுக்கு எதிரான செயல்பாடு. அப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்று சொன்னால் பிசாசுக்கு எதிரான செயல்பாட்டை, நிலைப்பாட்டை எடுப்பது. அதற்கு எடுத்துக்காட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்,
தொடர்ந்து இந்த சத்தியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த சத்தியங்களை எல்லாம் நம்ம பார்த்து முடிக்கும் பொழுது பிசாசை கட்டுவது என்பது வேதத்துக்கு ஏற்ற செயலா எதிரான செயலா என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் காத்திருங்கள். தொடர்ந்து பல பதிவுகளை இது சம்பந்தமாக போட ஆண்டவர் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். ஹாலலூயா ஹாலலூயா. தேவனுடைய வார்த்தைகளை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பல்